ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கறிப்பலாக்காய் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து கறிப்பலாக்காயை வந்து கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு தோல் சீவி நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே பாஸ்மதி அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் ஹீட் ஆனதோ ஸ்பைசஸ்லாம் சேர்த்த பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்ட பிறகு தக்காளி சேர்த்து நல்லா சாஃப்டாக ஒரு அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே புதினா இலை கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ தனியாத்தூள் தனிமிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கெட்டியான தயிர் புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துகிற கறிப்பலாக்காய் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கப் ரைஸ்க்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிக்கும் போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தாங்க சேர்க்குறேன். இப்போ வந்து அரிசி உடையாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கறிப்பலாக்காய் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.